அந்த காலத்தில் மக்கள் பேங்க்லேருந்து பணம் எடுக்கணும்னா நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தால் பணம் எடுக்க முடியும். ஆனால் எப்போ ஏடிஎம் மிஷின் வந்துச்சோ அப்போலேருந்து பணம் எடுக்கிற முறை சுலபமாயிருச்சு. இந்த ஏடிஎம் மிஷினை யார் இன்வெர்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஏடிஎம் மிஷினுக்குண்டான ஐடியா கொண்டு வந்து முத முறை இன்வெர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஷெபர்ட் பைரன். இந்த ஏடிஎம் மிஷினை இவர் உலகமெங்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த பின் நம்பர் எத்தனை பின் நம்பர் வைக்கலாம்னு கேட்டப்ப எல்லாருமே ஆறு நம்பர் வைக்கலாம்னு சொன்னாங்க. சரின்ட்டு இவரும் அந்த மிஷினை அவரோட மனைவியை வச்சு செக் பண்ணுறாரு. அவங்க மனைவியும் பணம் எடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்களால வெறும் நாலே நம்பர் மட்டும்தான் ஞாபகம் வைக்க முடியுது. அதுக்கப்புறமா அவர் உலகமெங்கு ஏடிஎம் மிஷினை நாலு நம்பரோட அறிமுகப்படுத்துறாரு. இப்படிதான் ஏடிஎம் மிஷினுக்கு நாலு நம்பர் கொண்ட பின் வந்துச்சு.